புண்ணியமும் பூஜையும் ஆன்மாவை சென்றடையும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகத்தீசனையே நந்தீசனையே திருமூல தேவரையே ராமனையும் பூஜை செய்தால் அது ஆன்மாவை சென்றடையும். புண்ணியமும் பூஜையும் ஆன்மாவை சென்றடையும். இந்த உடம்பு என்னாகும்? உடம்பு அழியும், உயிர் அழியாதது. உடம்பு உயிர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் உயிருக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணும். தனி உடம்பு தியானம் செய்ய முடியாது, தனி உடம்பு பிணம் தனி உயிர் செயல்பட முடியாது. இப்போ உடம்பு உயிர் சேர்ந்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் உயிருக்கு நன்மை தரும், உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்யக்கூடிய தீமைகள் உயிருக்கு பாவத்தை உண்டு பண்ணும். அப்போ பாவத்தை உண்டு பண்ணுறதுன்ற காரியம் செய்யக்கூடாது என்கின்ற சங்கமாகும். அப்போ புண்ணியம் செய்கிறது, ரகசியமாக பூஜை செய்கிறது, பூஜை செய்து அருள் பெறுகிறோம், புண்ணியம் செய்து புண்ணியத்தை அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெறுகிறோம். புண்ணியம் பூஜையும் ஆன்மாவை தொடர்ந்து வரக்கூடியது. அந்த ஆன்மாவை தொடர்ந்து வருவதால் என்ன ஏற்படுதுன்னா, புண்ணியம் செய்த மக்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் இருக்கும். தகுதியுள்ள குடும்பத்தில் தோன்றுவார்கள். உயர்ந்த மரபுள்ள உயர்ந்த தாய் தந்தை, சிறந்த கல்வியாளர்கள் அல்லது பண்பாளர்கள், நிறைய வசதி உள்ள குடும்பத்தில் தோன்றுவார்கள். புண்ணியம் செய்த மக்கள் பங்களாவாசியாக இருப்பான், வாகன வசதி பால் மாடு எல்லா வசதிகளும் அடங்கிய ஒரு குடும்பத்தில் தோன்றுவான். புண்ணியம் செய்திருந்தான், பாவம் செய்திருந்தால் என்ன புரியிருந்தான், மரத்துக்கடியில் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். மரத்துக்கடியில் மழை பஸ் ஸ்டாண்டில் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து ஏதோ ரெண்டு அரிசி கிடைச்சா பொங்கி சாப்பிடுவான், இல்லாட்டி பிச்சை எடுப்பான். அரிசி கிடைச்சி சாப்பிட்லாம் சின்ன குடிசையில் இருப்பான், உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. மழை பெய்தால் எல்லாம் நனையும், மழை பெய்ய கடவுளே மழை பெய்யக்கூடாது வேண்டிக்கொள்வான். அது மறு குடிசையில் ஓலை குடிசையில் பொல்லாத வறுமை உள்ள குடும்பத்தில் தோன்றுவான். பொல்லாத வறுமை உள்ள குடும்பத்தை தோன்றி அந்த குழந்தையும் குழந்தைக்கு பால் தாய்ப்பால் இருக்காது, வாங்கி கொடுக்க பாலும் இருக்காது. பிள்ளைகளும் தாயும் அழுவான், பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியலையே, பாலும் கொடுக்க முடியலன்னு அந்த பால் இல்லையே, நானே பட்டினி கிடக்கிறேன், நான் எப்படி குழந்தைக்கு தருன்னு சொல்லி குழந்தையை பார்த்து அவ்வளவும் அவளை பார்த்து குழந்தை அழுவுமாக இருக்கும். இது போல நரக வாழ்க்கை இருக்க வீடோ சாக்கடைக்கு ஓரத்தில், சுகாதாரம்ங்கிற பேச்சே இருக்காது, போத்திக்கு நல்ல போர்வை இருக்காது, கட்டிக்க துணி இருக்காது, நோய் சூழ்ந்த குடும்பம், நோய் சூழ்ந்த பிள்ளைகள், பொல்லாத வறுமை, அடுத்து என்ன சுமர் ஏக்கம், ஒருபடி சோர்க்க ஏகுகின்ற குடும்பத்தில் பாவிகள் தோன்றுவார்கள். அப்போ நிலையானதை செய்து கொண்டால், நிலையானதை செய்து கொண்டால் ஆரோக்கியமான குடும்பம், கல்வி சிறந்த கல்வி, தாய் தந்தை கல்வி இருக்கும், வறுமை இல்லாத வாழ்வு, நோயில்லா உடம்பு, பண்பான மனைவி, பண்புள்ள உத்தரவாக்கிங்க, இப்படி பெருமைக்குரிய குடும்பத்தில் தோன்றுவார்கள். நிலையானதை செய்து கொண்டால், நிலையானதை செய்து கொண்டால் இப்படி ஒரு வாய்ப்பு அமையும். இதே துறையூரில் 40,000 மக்கள் இருக்கிறார். 3 நேரம் சாப்பிடுகின்ற மக்கள் ஒரு சிலரே தான், ஒரு சில 1000 பேர் இருக்கலாம். 2 நேரம் மட்டும் சாப்பிடும் மக்கள் சில பேர் இருக்கலாம். 1 நேரம் சாப்பிடும் மக்கள் ஒரு சிலர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.